ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்னர் மேஜிக். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப இன்றியமையாத ஒன்றா வந்து இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி நிறைய செயல்கள் வந்து செஞ்சுட்டே இருக்கோம், ஆனாலும் அந்த ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி வந்து இருக்கிறதில்ல. ஸோ இந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை வந்து நம்ம பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா. அதுக்கு வந்து எளிமையான வழிமுறை வந்து தலாய் லாமா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த நூலை வந்து ஹார்ட்வர்ட் கட்லர் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. அவர் வந்து ஒரு டாக்டர், மனநல மருத்துவராக வந்து இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏற்பட்ட உரையாடல்கள் மூலமாக உருவான நூல் தான் வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படிங்கிறது. இந்த உரையாடல் வந்து எதை பற்றி இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை பற்றி அவரோட கருத்து, எது வாழ்க்கையை மதிப்பு மிக்கதாக ஆக்குகிறது, எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது, துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது, இது போன்ற கேள்விகளை வந்து தலாய் லாமா அவர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில் தான் இந்த நூல். எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருப்பது. சில பொருட்களை அடைவதன் மூலமாகவோ, சில பேருக்கு சில மனிதர்களோட நட்பு கொள்வதன் மூலமாகவோ நமக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் மகிழ்ச்சிங்கிறது நம்ம உள் மனதிலிருந்து நமக்கு வந்து உருவாகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ஏற்படும். அந்த கேள்விக்கு என்ன பதில் வந்து தலாய் லாமா அவங்க சொல்கிறாங்கன்னா, சில பயிற்சியும் முயற்சியும் செய்வதன் மூலமாக எல்லார்னாலையுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில மனிதர்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து சிலருக்கு மட்டும்தான் வந்து சாத்தியம், நான்லாம் வந்து கஷ்டப்படுறதுக்குனே பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிரந்தரமான மகிழ்ச்சியை பெறுவதற்கு எல்லோருக்கும் சமமான உரிமையும் அதற்கான வாய்ப்புகளும் எப்பயுமே உருவாகிட்டே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம தான் வந்து கவனிக்காமல் இருக்கோம், நம்ம தான் வந்து இதை சரியாக பயிற்சி செய்யாமல் இருக்கோம் அப்படின்னு வந்து தலாய் லாமா அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து அவர் எப்படி தொடர்புபடுத்தி சொல்கிறாருன்னா, செம் அப்படிங்கிற ஒரு திபெத்திய வார்த்தையின் மூலமாக நமக்கு வந்து சொல்றாங்க. இந்த செம்ங்கிற வார்த்தை வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு, மனம், இதயம், உணர்வு, இந்த நாளையும் குறிக்குது. இந்த நாளிலையும் ஒரு உள்ளார்ந்த ஒழுங்கு வந்து இருக்கணும். அந்த உள்ளார்ந்த ஒழுங்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு சொல்றாங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட மனப்போக்கையும் வாழ்க்கையை நம்ம அணுகும் விதத்தையும் மாற்றி அமைச்சு தரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை மாற்றி அமைச்சு தரதுனால கண்டிப்பா நம்மளால ஒரு நிரந்தர மகிழ்ச்சியை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலாய் லாமா அவங்க வந்து சொல்றாங்க. இந்த பயிற்சி அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணத்தை மட்டும்தான் நம்ம மனதில் வந்து வச்சுக்கணும். அந்த எண்ணத்தை வந்து நம்ம நினைப்பதன் மூலமாக அது சொல் செயலா வந்து நமக்கு வந்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பம் வந்து தரும் இல்லையா, அது வந்து நமக்கு அந்த எண்ணம் தோணும் போதே தெரியும். ஒருத்தர் மேல வந்து ஒரு பகை உணர்வு இல்ல ஒரு வெறுப்பு, இதெல்லாம் வந்து துன்பத்தை தரக்கூடிய எண்ணம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா வந்து நம்ம சதா அதே தான் நினைச்சிட்டே இருப்போம். அப்படி நினைச்சிட்டே இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு நல்ல விளைவை வந்து தராது. மேபி அவங்களை வந்து நம்ம மனசுல வந்து நல்லா திட்டும் போது நமக்கு ஒரு மன ஆறுதல் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து கண்டிப்பா நமக்கு துன்பத்தை தான் தரும். ஏன்னா அது ஒரு தீய சுழற்சியை தான் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கண்டிப்பா நமக்கு துன்பம் தரும் எண்ணத்தை வந்து மனதுல இருந்து எடுத்துறோம், அதுதான் அவர் சொல்ற பயிற்சி. மகிழ்ச்சியை வந்து நாடி செல்வது தான் ஒவ்வொரு மனிதனோட குறிக்கோளாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால நம்ம குணநலன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் நம்மளால் சகஜமாக வந்து பழக முடியும், வளைந்து கொடுத்து போக முடியும், படைப்பு திறன் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரத்தியூட்டக்கூடிய செயல்களை வந்து நம்ம சுற்றத்தில் இருக்கவங்க செஞ்சால் கூட நம்மளால் அதை சுலபமாக பொறுத்து கொண்டு சகிப்புத்தன்மையோட போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மகிழ்ச்சி வந்து புற நிகழ்வுகள்னால என்றைக்குமே தீர்மானிக்கப்படாது, நம்மளோட மன நிலையினால தான் அதிகமாக தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெற்றியே நம்ம வந்து பெறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடே வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை தான் நமக்கு வந்து தரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பழையபடி பழைய நிலைக்கு நம்ம மாறிடுவோம், பழைய மனநிலை இருக்கும் இல்லையா, ஓரளவுக்கு மகிழ்ச்சியோடு இருந்திருப்போம், அந்த குறைஞ்சபட்ச மகிழ்ச்சி நிலைக்கு மாறிடுவோம். துன்பமும் அதே மாதிரி தான், ஒரு இழப்பே ஏற்படுது அப்படின்னா ரொம்ப வந்து மன கசப்போட மன கஷ்டப்பட்டு இருப்போம், திரும்பியும் நம்ம குறைஞ்சபட்ச மகிழ்ச்சி நிலைக்கே வந்து மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த குறைஞ்சபட்ச மகிழ்ச்சி நிலையை எது தீர்மானிக்குது அப்படின்னு வந்து கேட்குறாரு தலாய் லாமா கிட்ட. அதே மாதிரி இந்த உயர்ந்த நிலைக்கு, அந்த மகிழ்ச்சி நிலையை வந்து நான் உயர்ந்த நிலைக்கு மாற்றணும்னா அதை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேள்வியை வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு மனநல மருத்துவராக இருக்கிறதுனால இவர் வந்து சில ஆய்வு முடிவுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்கும்போது, மரபணுவினால தான் இது தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி
தொடர்ந்து இருந்தது. அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு கருவாக வந்து உருவாகும் போதே இந்த உயிரியல் ரீதியாக இது வந்து தீர்மானிக்கப்பட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு முடிவில் அவருக்கு வந்து சில தகவல்கள் வந்து இருக்குது. ஆனால் தலைலாமா கிட்ட இந்த கேள்வி வந்து அவர் கேட்குறாரு. இதற்கு தலைலாமா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறத நம்மளோட கண்ணோட்டம் தான் தீர்மானிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம எப்படி பார்க்குறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட மகிழ்ச்சி வந்து இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே விழிப்பு நிலையிலே இருக்கும்போது இதை நம்ம கண்டிப்பாக கரெக்டான ஒரு உயர் மகிழ்ச்சி நிலையிலேயே நம்ம வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மிடம் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு எவ்வளோ நம்ம மனநிறைவாக இருக்கோங்கிறத பொறுத்தும் நம்மளோட மகிழ்ச்சியின்மை இது வந்து தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இதை விட நல்ல பொருள் இல்லையே நம்ம நினச்சோன்னா அந்த நிமிஷமே நமக்கு மகிழ்ச்சியின்மை வந்து ஏற்படும். நல்ல வேலை இந்த பொருள் இன்னும் எங்கிட்ட இருக்குது, நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி வந்து இருக்கும். ஸோ நம்ம கண்ணோட்டம் தான் இதை வந்து தீர்மானிக்குது. அந்த விழிப்பு நிலையோடு இருக்கும்போது கண்டிப்பாக தொடர் உயர்ந்த மகிழ்ச்சி நிலையோடு நம்மளால் இருக்க முடியும். பழைய மகிழ்ச்சி நிலைக்கு நம்ம வந்து போயிட மாட்டோம் சொல்றாங்க. ஸோ எப்பயுமே நம்மளோட கண்ணோட்டத்தை வந்து நம்ம மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்றாங்க. நமக்கே வந்து ஒருவேளை நமக்கு மேலானவர்களை தான் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு மனசு தோணுது அப்படின்னாலும் நம்ம கண்ணோட்டத்தை வந்து இல்லை இல்லை இது நமக்கு நல்ல எண்ணத்தையோ இல்லை நல்ல மனநிலையோ தராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம கண்ணோட்டத்தை மாற்றி நம்ம வந்து சிறந்ததை நினைக்கும் போது கண்டிப்பாக மனநிறைவும் மன அமைதியும் நமக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து உள்ளார்ந்த மன அமைதி இருந்தால் தான் ஆனந்தமாக வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மன அமைதி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று நிறைவாக மனசு இருந்தது அப்படின்னா அமைதியாக இருக்கும். இன்னொன்று அக்கறையே இல்லாததுனால ஆர்வமே இல்லாததுனால மனது வந்து ரொம்ப வெறுமையாக இருக்கும். அந்த மனதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல விஷயங்களோ நல்ல எண்ணங்களோ என்றைக்குமே தோணாது. ஸோ அந்த மாதிரி மனதை வந்து நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எந்த மாதிரி மனதை சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாங்க. அமைதியான மனம் அப்படிங்கிறது மனிதாபிமானத்தினாலையும் அன்புனாலையும் அது வேரூன்றி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கு நிலையான புரிந்துணர்வு எப்பயுமே நிலவி கொண்டிருக்கும் அப்படின்னும் தலையிலாமா அவங்க வந்து சொல்கிறாங்க. அமைதியான மனதுக்கு வந்து உள்ளார்ந்த ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இதுதான் நான் நினைக்கணும் இதை நான் நினைக்கக்கூடாதுங்கிற அந்த விழிப்பு நிலை வந்து என்றைக்குமே இருக்கணும். அதுதான் அந்த உள்ளார்ந்த ஒழுங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கு, நம்ம மனசு வந்து உள்ளார்ந்த ஒழுங்கு இருக்குது, மனிதாபிமானம் இருக்குது, அன்பு இருக்குது, இதெல்லாம் நம்ம மனசில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து பௌதீக பொருட்கள் இல்லாட்டா கூட நம்மளால் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நம்ம வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை தேவை வந்து கண்டிப்பாக வேணும். அது தவிர எனக்கு வந்து ஆடம்பரமாக இது இருந்து இது வச்சுக்கிட்டா நல்லா இருப்பேன், இந்த வேலை கிடச்சா நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையை தாண்டி பேராசையாக அது மாறுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் அடைஞ்சால் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற நிலை வந்து உருவாகாது அப்படின்றாங்க. இப்போ மன அமைதியை பற்றி சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து உள்ளார்ந்த மனநிறைவு. இதுவும் நம்ம மனசில் இருக்க அந்த ஒரு நிறைவை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து ரெண்டு விதத்தில் நம்மளால் அடைய முடியுங்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரும்புகிற எல்லாத்தையும் நம்மளால் கஷ்டப்பட்டு அதை வந்து தனதாக்கிக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது, அது வந்து நமக்கு ஒரு மனநிறைவை தரும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம ஆசை வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நம்ம ஆடம்பரமாக அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து எல்லை கட்டி ஆசையாக இருக்காது. அதனால நமக்கு மனநிறைவு வந்து ஒருபோதும் கிடைக்காதுங்கிறாங்க. நீங்கள் ஒரு வீடு இல்லை நாலு வீடு வாங்கினாலும் அந்த மனநிறைவு வந்து கிடைக்காது. இதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இரண்டாவது வழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது நம்பகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வழினா நம்ம கிட்ட இருக்கிறத வந்து நம்ம விரும்புகிறதும் அதை வந்து பெருமையாக நினச்சிக்கிறதும் அதை வந்து என்கிட்ட இது இருக்குது நான் வந்து இதை வச்சுருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த மாதிரி நமக்கு நம்மளே வந்து நினச்சிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு மனநிறைவு இது வந்து எல்லாருக்குமே நிலையானது ரொம்ப சிறந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீர்மானத்தை வந்து நம்ம மேற்கொள்கிறதுக்கு முன்னாடியும் இது எனக்கு மகிழ்ச்சியை தருமா அப்படின்னு சிந்திச்சு செயல்படுவது மூலமாக நம்ம வந்து மனநிறைவை வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயசம் குடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்ல ஒரு உணவு வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குது. இப்போ திரும்பி இரண்டாவது பாயசம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை வந்து உங்கள் மனசில் ஏற்படுது. இப்போ நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், இதை வந்து குடித்தா நமக்கு நல்லதா நல்லது இல்லையான்னு கண்டிப்பாக விழிப்புணர்வோடு நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா முதல் டம்ளர் குடிக்கும்போது இருந்த அதே
போய் இரண்டாவது டம்ளர் குடிக்கும் போது நமக்கு ஏற்படாது. ஏன்னா திகட்ட ஆரம்பிக்கும், இல்லை நமக்கு சுகர் இருக்கே, நம்ம இது நமக்கு உடம்புக்கு உபாதை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்வினையான ஒரு எண்ணத்தோடைய தான் நீங்கள் வந்து அந்த செயலை செய்வீங்க. ஸோ இது எனக்கு நன்மை தராதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த முளையிலே அதை வந்து கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் மது இல்லை சிகரெட் குடிக்கிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். எந்த ஒரு தீர்மானம் எடுக்கும் போதும் இது எனக்கு மகிழ்ச்சியை தருமா தராதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடவே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து அவருங்க கிட்டே கேட்குறாங்க, இது எப்படி எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தீர்மானத்தை எடுக்கும் போதும் இதை வந்து செஞ்சிட்ருக்க முடியுமா? எல்லோரும் வந்து ரொம்ப பிஸியான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, இந்த டைமில் போய் நம்ம ஒவ்வொன்றையும் யோசிச்சு முடிவிடுங்க, யோசிச்சு முடிவிடுங்கன்னா இது சாத்தியப்படுமா, எல்லா மக்களுக்கும் சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது சாத்தியப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இல்லை இந்த ஒரு செயலை மட்டும் தொடர்ந்து விடாமல் செஞ்சுட்டே இருங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுல எந்த ஒரு ரகசியமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமுமே நம்ம வந்து தீர்மானம் எடுக்கும் போதும் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் விழிப்புணர்வோட இருந்து மனதை வந்து பயிற்றுவிப்பதன் மூலமா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் வந்து சொல்றாரு. என்னன்னா ஒரு சமையலை செய்யறோம் அப்படின்னா இந்த ஒரு பொருள் தான் அந்த சுவையை கொடுக்குது அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. எல்லா சுவையும் சேர்ந்து ஒரு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் வந்து கிடைக்குது. இதில் வந்து நான் உப்பு மட்டும் ரொம்ப சிறந்தது, நான் உப்பு மட்டும் போட்டால் எனக்கு வந்து அந்த சுவை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அந்த மாதிரி தான் எல்லாமே செஞ்சால் தான் நமக்கு மகிழ்ச்சி வந்து கிடைக்கும். இதுக்கு பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நூல்லே வந்து சொல்லியிருக்காரு, தலை லாமா வந்து அவரோட 4 வயதுலேருந்தே மனதை வந்து அதை பயிற்றுவிப்பதில் இருந்திருக்காரு. புத்தரோட சாராம்சமே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனதை ஒழுங்குபடுத்துவது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கட்டுப்பாடுடைய மனம் வந்து மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும், கட்டுப்பாடு இல்லாத மனம் மகிழ்ச்சி இன்மையை தான் தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மகிழ்ச்சியை நோக்கி தான் நம்ம கவனம் என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சிக்கல்களும் எதிர்மறை மனநிலைகளை வந்து நம்ம கையாள வேண்டியிருக்கோம். அப்போல்லாம் நம்ம அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா பல்வேறுபட்ட அணுகுமுறையும் வழிமுறைகளும் இருந்தால் தான் நம்மளால் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டெய்லியுமே வந்து தலையில்லாமல் 2 விஷயம் வந்து செய்வாங்களாம். காலையில் எழுந்த உடனே நேர்மறையான ஒரு வழியில் நான் இந்த நாளை வந்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பானா, அதே மாதிரி இந்த நாளை நான் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்களாம். அதே மாதிரி நைட் என்ன நினைப்பாங்களாம், இந்த நாளை நான் திட்டமிட்டபடி பயன்படுத்தி உள்ளேனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே அவர் வந்து சோதிச்சு பார்த்துக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து மனிதாபிமானத்தை வந்து வளர்த்து கொள்வதனால துன்பத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மனிதாபிமானம் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் வந்து துன்பப்படுது அப்படின்னா அந்த உயிரை வந்து துன்பத்திலேருந்து நம்ம மீட்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து நம்ம மனதுக்குள்ளே எழுது இல்லையா, அந்த எழுகிற எண்ணம் வந்து நம்ம உடம்புல என்ன பண்ணுதான், நோய் எதிர்ப்புக்கு தேவையான ஒரு ஆற்றலை வந்து நம்ம உடம்புக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு முடிவுகள் வந்து சொல்கிறதா டாக்டர் வந்து இந்த இதில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து பிறருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம உடம்புக்கு நம்ம நம்மளை அறியாமலே நம்ம வந்து நல்லது செஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால கண்டிப்பாக எப்பயுமே வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறவங்களோட ஆயுட்காலம் வந்து கூடுறதா சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலை கவலையினால அவங்க வந்திருக்காங்க, இல்லை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே ஒரு சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்க, அப்படி எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தால் கூட அவங்க வந்து உயிர் வாழக்கூடிய அந்த வலிமை வந்து அவங்களுக்கு தானாகவே உண்டாகுது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. எல்லோரும் நினைப்பாங்க, ஏன் எனக்கு மட்டும் துன்பம் வருது, நான் நல்லா தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வரணும், நான் எல்லாருக்குமே நல்லது தானே செஞ்சிட்ருக்கேன் அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க. ஆனால் துன்பம் வந்து மனித இருத்தலின் ஒரு இயல்பான அம்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னா சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் சில துன்பங்களும் ஏற்பட தான் செய்யும். அதை நேருக்கு நேராக நம்ம எதிர்கொண்டு அதை வந்து சமாளிக்கணும் அப்படின்றாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனுங்கிறது இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அதை நோக்கி பயணப்படணுமே தவிர நம்ம சோர்ந்து ஒடிஞ்சு போய் உட்காரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம துன்பத்தை எப்படி பார்க்குறோங்கிற ஒரு விதத்துலேயும் இருக்குது. நம்ம வந்து எதிர்மறையாக நம்ம நினைக்கிறோம், இல்லை தோல்வியோட அறிகுறியாக நினைக்கிறோம், இல்லை நமக்கு மட்டும் ஏன் இது நடக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நமக்கே வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து வசனப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு கவலையும் சோர்வையும் நமக்கு தரும். அதனால எப்படி முன்னேறணுங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் அந்த துன்பத்திலே நம்ம உழண்டு கொண்டிருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேர்மறையான சிந்தனை இருந்தது அப்படின்னா பொறுமையாக சகிச்சு போய் அந்த துன்பத்திலேருந்து வெளிவரதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு நேர்மறையான சிந்தனை வந்து ஏற்படும். அதன் மூலமாக நம்ம துன்பத்திலேருந்து கண்டிப்பாக வந்து வெளியில் வந்துட முடியும் அப்படின்னு வந்து தலையில்லாமல் அவங்க சொல்கிறாங்க.
இதில் வந்து உறவினர்கள் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதுவும் ஒரு துன்பம் தான் இல்லையா? எல்லாரும் வந்து சொல்லுவாங்க பொருள் வந்து போயிடுச்சு, பணம் போயிடுச்சுன்னா அதை வந்து திரும்ப பெற முடியும், ஆனால் ஒரு உறவினர் வந்து இழக்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து திரும்பி வர முடியாது. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய துன்பத்தை தானே தரும், இதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, உண்மையாக வந்து நம்ம அந்த உயிரிழந்தவங்களை நம்மளை நேசிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட விருப்பத்தை நம்ம ஒரு அமைதியான மனநிலையில் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு உறவினர் நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, நான் பையன் வந்து இந்த மாதிரி அவன் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அந்த மாதிரி நீங்கள் வாழும்போது கண்டிப்பாக அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையும். நம்ம அழுகிறதுனாலையோ புலம்புறதுனாலையோ இறந்து போனவங்க மீண்டு வரப்போகிறது கிடையாது, ஆனால் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்ற மூலமாக கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மனதுக்கும் அது ஆறுதலாக இருக்கும், அந்த இறந்தவங்களோட ஆத்மாவும் வந்து சாந்தி அடையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை மாற்ற முடியாதுங்கும் போது அதுலேருந்து நம்ம எப்படி வெளிவரலாம், அதுலேருந்து என்ன பாடம் வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், அந்த துன்பத்தையே நினச்சிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலையிலாமா அவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு அருமையான விஷயம் அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எதிரியெல்லாம் கொண்டாடணும் அப்படின்றாரு, நன்றி உணர்வோடு இருக்கணும், அவங்க தான் நமக்கு தலை சிறந்த ஆசான் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஆத்தருக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, ஏன்னா நான் கிட்டு போகணும்னு நினைக்கிறான், நான் வந்து அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறான், என்னை வந்து திட்டுறான், என்னை சபிக்கிறான், அவன் எப்படி நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறது, அவன் எப்படி எனக்கு சிறந்த ஆசானாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலாமா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு தலையிலாமா அவங்க சொல்கிறாங்க, எதிரியை குறித்த நம்மளோட மனப்போக்கை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்மறையான கோணத்துலேருந்து பார்க்கணும், ஏன் அவர் வந்து இப்படி சொல்கிறாரு, இதில் ஏதாவது நல்ல விதமான காரணம் இருக்குமா, நிஜமாலே நம்ம மேலே தான் தப்பு இருக்கா, அந்த மாதிரி ஒரு நேர்மறையான சிந்தனையில் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளை வந்து பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பகைமையும் வெறுப்பும் கண்டிப்பாக நமக்கு மன அமைதியை தராது அப்படின்றாங்க, ஏன்னா நம்மளோட வாழ்க்கையோட நோக்கமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பகைமையும் வெறுப்பும் ஒரு மனசுல இருக்கு, ஒருத்தர் கிட்ட இருக்கு அப்படின்னா அங்க மன அமைதியை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. பழி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அவன் வந்து எனக்கு என்ன பழி வாங்கிட்டான், நான் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அது ஒரு தீய சுழற்சியை தான் உண்டு பண்ணும். இது வந்து உங்களோட மட்டும் போகாது, உங்களோட வம்சாவளியா இந்த பகைமை உணர்வு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பகைமை கோபம் இது எல்லாமே வந்து மீனவனோட தூண்டில் மாதிரி, இந்த தூண்டில் நம்ம அகப்பற்றாமல் நம்ம வந்து கவனமாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் யார்கிட்ட பயிற்சி செஞ்சு பார்ப்பீங்க, உங்களோட மனதோட வலிமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக நமக்கு ஒரு பகைவர் இருந்து அவர் நமக்கு துன்பம் கொடுக்கும் போது தான் நீங்கள் எவ்வளோ பொறுமைசாலி, நீங்கள் எவ்வளோ சகிச்சு போகிறீங்க அப்படிங்கிற அந்த குணம் வந்து உங்களுக்கு தெரியும். எப்படி நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம், உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வலிக்குது, தசைகள்லாம் வந்து ரொம்ப வலிக்கும், ஆனாலும் இது நமக்கு நல்ல பலன் தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்ப வலிமையாக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்கிறோம் இல்லையா. அதே மாதிரி பொறுத்து போகிறதுனாலையும் சகிச்சு போகிறதுனாலையும் சில டைம் அவர் நமக்கு இவ்வளோ வந்து கொடுமை செய்கிறாரு, இருந்தாலும் நம்மளால் ஒரு எதிர்வினை ஆற்ற முடியலையே நினைக்கும் போது கவலையாக தான் இருக்கும். ஆனால் அந்த கவலையை நீங்கள் பொறுத்து போகும்போது உங்கள் மனசு வந்து வலிமையாகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால அவர் தான் உங்களுக்கு ஆசான். நீங்கள் வந்து பொறுமையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஏன் நம்ம பொறுமையாக இல்லை, நம்ம பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்க முடியலையா, ஏன் சகிப்புத்தன்மையோடு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்களை கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பியும் பயிற்சி செய்கிறதுக்கு அவர் உங்களுக்கு உதவுறாரு. அது போக போன ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தீய செயல் செஞ்சுருப்பீங்க, அதனால ஒரு தீய கர்ம வினை வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அந்த கர்ம வினையை இந்த ஜென்மத்திலே உங்களை கழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு, அதனால அவருக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மன அமைதி வந்து தக்க வச்சுக்கிற இன்னொரு ஒரு செயல் என்ன அப்படின்னா, வளைந்து போகக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. கடுமையான சூழ்நிலை வந்து நமக்கு ஏற்படும் போது நம்ம வந்து அதை வந்து சகிப்புத்தன்மையோடவோ இல்லை பொறுமையாவோ இல்லை நம்ம சரி நீங்கள் சொல்கிறது தான் சரி இன்னும் நீங்கள் சொல்கிறபடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வளைந்து போகக்கூடிய தன்மையினாலேயோ நம்ம வந்து அந்த கடுமையான சூழ்நிலை கொந்தளிப்பு தரக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம தாண்டி வரும்போது நமக்கு மன அமைதி வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. துன்பம் வந்து ஏன் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து தலையிலாமா அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது.
இந்து மதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு செயல் செஞ்சுருக்கோம், அந்த செயல்னால தான் நமக்கு இந்த பதிவுனால நமக்கு வந்து இந்த துன்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம வந்து கடந்து வந்துட்டோம்னா இந்த பதிவு வந்து போயிடும், நமக்கு இனி நல்ல காலம் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நல்ல விதத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. கிறிஸ்தவ மதத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளிடம் வந்து அவங்க ரொம்ப விசுவாசமாக இருக்கனால அவர் நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு, அது மூலமாக தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு. நமக்கு துன்பம் கொடுத்த இதே கடவுள் நம்மளை இதுலேருந்து தூக்கி விடவும் செய்வார், நம்மளை கைவிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால அவங்க அந்த துன்பத்திலேருந்து வெளிவந்துட முடியும் அப்படின்றாங்க. இப்போ யூத மதம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு எது நடந்தாலும் அதில் ஒரு நன்மையை கடவுள் அதுக்குள்ளே வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூத மதத்தில் இருக்கவங்க வந்து நினைப்பாங்களாம். இப்போ ஒரு நாத்திகராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து எந்த ஒரு மதத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவர் அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து தலையிலாம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு துன்பமுமே கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை அதுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்றத அவங்க நினைக்கணும். ப்ளஸ் வந்து மன வலிமையை வந்து அதிகப்படுத்துது, நம்மளை வந்து ஒரு மென்மையான மனுஷனாக வந்து ஆக்குது, பிறரோட உணர்ச்சியை வந்து புரிஞ்சிக்க வைக்குது, பிறரோடு பிணைப்பை உண்டாக்குகிறது, அந்த மாதிரி வந்து நினச்சிக்கணும் அப்படின்றாங்க. உண்மையான உறவுகளையும் நண்பர்களையும் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு துன்பம் வந்து உதவியது, அந்த மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புத்த மதத்தில் வந்து இந்த துன்பத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதாபிமானம், சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, இது எல்லாத்தையும் ஒரு முறி மருந்தாக வச்சுக்கிட்டு தியானம் அப்படிங்கிறத பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா, மன ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ நமக்கு ஒரு துன்பம் இருந்தால் கண்டிப்பாக அதுலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதம் சொல்கிறது அப்படின்றத சொல்கிறாரு. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை வந்து மீண்டும் மீண்டும் மனக்காட்சிப்படுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி மனக்காட்சிப்படுத்தி பார்க்குறதுனால ஒரு பயனுமே அதனால் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த துன்பத்தை யார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே நமக்கு பகை உணர்வு ஏற்படும், இல்லை ஒரு வெறுப்பு ஏற்படும், அதை தவிர அதுலேருந்து வேறு நன்மைகள் வந்து ஏற்படாது அப்படின்னு வந்து தலையிலாமா அவங்க வந்து சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்தியும் நிறைவு இல்லாத ஒரு பிரச்சனையான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் கோபமும் பகை உணர்வும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர்கிட்ட மன அமைதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து கோபம் ஏற்படாது. அப்படியே கோபம் ஏற்பட்டாலும், ஏன் இப்போ நான் வந்து இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறேன், இந்த கோபம் ஏன் எனக்கு ஏற்படுது, இதில் யாரோட தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிந்திக்கிறதுக்கு அந்த மன அமைதி நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிலருக்கு காரணமே தெரியாமல் ஒரு மனக்கலக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை தீர்வு இருந்ததுன்னா அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு அந்த தீர்வை நோக்கி நம்ம வந்து நகர்ந்துடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறதுனால ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்கிறாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்வே இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அதுக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, அதனால இதுக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தீர்வு இருந்ததுன்னா தீர்வை நோக்கி போகணும், கவலைப்படக்கூடாது. தீர்வே இல்லை அப்படின்னா கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி நம்ம வந்து யோசிக்கும்போது கண்டிப்பாக மனக்கலக்கம்ங்கிறது ஏற்படாது அப்படின்னு தலையிலாமா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்து கேட்குறாங்க, பிரார்த்தனை அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தலையிலாமா அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம மனசில் வந்து ஒரு கொள்கை, ஒரு உறுதியான நம்பிக்கை அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து நினைவுபடுத்தி கொள்றதுக்கு ஒரு கருவியாக இருக்கிறது தான் பிரார்த்தனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்க எதிர்மறையான மனநிலையான கோபம், பகையுணர்வு, பேராசை, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நேர்மறையான மனநிலையை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேர்மறையான மனநிலை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அன்பு, மனிதாபிமானம், சகிப்புத்தன்மை, பொறுமை, இதெல்லாத்தையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு அமைதியான மனநிறைவான மனநிலையை அடித்தளமாக கொண்டு தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலாம அவங்க ரொம்ப ஆழமாக வந்து சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக மனநிறைவும் மன அமைதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நூல் வந்து படித்து பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட கருத்தையும் வந்து என்னோட பகிர்ந்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு நல்ல பதிவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.